ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வழக்கம் போல் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். வீடியோ நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வழக்கமாக இது நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ என் ஃப்ரெண்டுக்கும் இந்த விஷயம் நடந்திருக்கு. இந்த ஆடியோ கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். சொல்லுங்கள். புரியல, நல்லா சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு கார்டு வருதுல்ல, புது கார்டு? ஆ சொல்லுங்கள். அது அதை நீங்க உங்க வீட்லயே ரிசீவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? உங்க வீட்டுக்கு டெலிவரி ஆயிடும். மேம், இப்ப உங்க கார்டு கையில வச்சிருக்கீங்களா? இல்லைங்களே. ஏங்க மேம், உங்க கார்டு அப்டேட் பண்ணு மேம், அப்பதான் நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. அது பேங்க்ல பண்ணிருவாங்க தானே? பேங்க்ல பண்ணிருவாங்க தானே? பேங்க்ல பண்ணிருவாங்க தானே? அவங்களே பண்ணிருவாங்க தானே? ஆமா. ம், உங்க பேரு? மேம் அவனா? என் பேர் கிருத்திகா மேம். உங்க பேருங்க? கிருத்திகா. கிருத்திகாவா? ம் மேம், அப்படி நீங்க இப்போ இந்த கார்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்க நீங்க பேங்க்ல போய் இப்படி அப்டேட் பண்ணா உங்களுக்கு பெனால்டி அப்டேட் ஆகும் மேம். எந்த எந்த பிரான்ச்ல இருந்து பேசுறீங்க? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாங்க, எந்த பிரான்ச்ல இருந்து பேசுறீங்க? சென்னை நுங்கம்பாக்கம் பிரான்ச் மேம். சென்னை நுங்கம்பாக்கம் பிரான்ச். ஓகே ஓகே. சரி, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் மேம்? இப்போ அப்டேட் பண்ணணும். உங்கள் கார்டு கையில் இருக்கணும் மேம். சரி, அப்புறம்? உங்கள் கார்டோட டீட்டெயில்ஸ் வேணும் மேம், அப்போ தான் அப்டேட் பண்ண முடியும். நீங்கள் பண்ணுவீங்களா? ஆமாம். அதுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணும்? வேணும் சொல்லுங்க. என்னென்ன டீட்டெயில் வேணும்? நீங்க எங்களுக்கும் தெரியுது. அனுப்பிட முடியாதுங்களா? நீங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்னா அப்புறம் ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? ஹலோ, நீங்க ஃபர்ஸ்ட் ஆடியோ கேட்டிருப்பீங்க. ரெண்டு நிமிஷமா வந்து என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கும் அவங்க இன்னொருத்த ஒரு பொண்ணை வச்சு அவங்க பேசிட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த விஷயங்களை வந்து நிறைய பசங்களை வச்சு நார்த் இந்திய பசங்களாம் நிறைய இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இப்படி குறைஞ்சிருச்சு வருது, ஓகே பரவாயில்ல, எல்லாம் மாறிடுச்சுன்னு நினச்சா இப்போ வந்து பொண்ணுங்களை வச்சு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு பேசுறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்க போல்டாக ஒவ்வொரு கேள்விகளை வைக்க 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 அவங்களோட வாய்ஸ் ரொம்ப டவுன் ஆகுறது நீங்கள் நல்லாவே நோட் பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் அவங்க கட் பண்ணதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டோட அம்மா மறுபடியும் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. ஒரு பேங்க் ஸ்டாஃப் பேசுனாங்கன்னா அவங்க வந்து ரெக்கார்டட் பண்ணி தான் பேசுவாங்க. ஸோ அவங்க வந்து கஸ்டமர் எவ்வளோ கோவப்பட்டாலும் அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கோவப்பட மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து கடைசியாக தகாத வார்த்தைகள்லாம் பேசியிருப்பாங்க. அதுவும் இந்த ஆடியோவில் பதிவுபட்டிருக்கு. அந்த ஆடியோவும் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை போய் கேட்டுட்டு வாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யார் மேம்? யார் சொல்லுங்க. கால் பண்ணிருந்தீங்க இப்ப? நான் கால் பண்ணிருந்தேன். இந்த நம்பர்ல? ஆமா மேம், ஸ்டேட் பேங்க்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஆ சரிங்க, ஸ்டேட் பேங்க்ல இருந்தா பேசுறீங்க. உங்க பேர் கிருத்திகா. நீ தான் அப்டேஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்களே மேம், இப்பவே கால் பண்றீங்க. அப்டேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேனா? சரிங்க, அந்த கார்டுல இருக்கிற நம்பர் சொன்னா அப்டேட் ஆயிடுமா? ஆமா மேம், நீங்க கார்டு வீட்ல ரிசீவ் பண்ணிருவீங்க. ஆ சொல்லுங்க, அப்டேட் ஆயிடும். அந்த கார்டுல இருக்கிற நம்பர் பண்ணனா செலவில்லாமே ஆயிடும். ஆ புரியல. அந்த கார்டுல இருக்கிற நம்பர் நான் சொல்லிட்டா காசு இல்லாமே நீங்க அப்டேட் பண்ணி கொடுத்துருவீங்களான்னு? ஆமா மேம். எத்தனை பேருக்கு இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க மேம்? இப்போ யாராருக்கு கால் யாரு கார்டு யூஸ் பண்றாங்களோ எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேம். இப்போ எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துங்க, ஃப்ரீயா சர்வீஸ் பண்றீங்களா? சார் நம்பர் மேம் ஸ்டேட் பேங்க்ல இருக்கு மேம். ஏன்னா இது வெரிஃபிகேஷன் கால். நாங்க கால் பண்ணாதான்
இது உங்க கார்டு இப்போ வெரிஃபை ஆகும் இல்லனா ஆகாது மேம். சரி அப்ப நான் புது கார்டு வாங்கணுங்களா? ஆமா. அது முடிஞ்சிருச்சுனா நான் பேங்க் போய் எழுதி கொடுத்து புது கார்டு வாங்கிக்கலாம். இல்ல மேம், உங்க நீங்க வீட்ல ரிசீவ் பண்ணுவீங்க கார்டு, நாங்க கொரியர் பண்ணிடுவோம் உங்க கார்டு. ஆ சரி. நாங்க வாங்கிட்டு ஓகேங்களா? ஒரு கொரியர் ஐடி இருக்கும் மேம், நாங்க அந்த ஐடி கொடுப்போம் உங்களுக்கு. அந்த அந்த ஐடிய கொரியர் வருவாங்கல்ல, அப்போ நீங்க அந்த ஐடிய சொன்னா அந்த கொரியர் உங்களுக்கு நீங்க ரிசீவ் பண்ணிப்பீங்க உங்க கையிலே. அப்படிங்களா? ஆமா. ஹலோ, உங்க பேங்க் இருக்கிற அட்ரஸ் சொல்லுங்க. ஆ உங்க பேங்க் இருக்கிற அட்ரஸ் சொல்லுங்க. புரியல, உங்க பேங்க் இருக்கிற அட்ரஸ் சொல்லுங்க. மேம் என்ன கேக்குறீங்க? நீங்க இருக்கிற இடம் அட்ரஸ் சொல்லுங்க. பேங்க் எந்த இடத்துல இருக்கோ அந்த அட்ரஸ் சொல்லுங்க. இப்போதான் மேம் சொன்னேன், சென்னை நுங்கம்பாக்கம் பிரான்ச்னு. நேரடியாவே வந்து உங்களை பார்த்து கூட எழுதி கொடுத்துட்டு வரலாம். இல்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நாங்க எங்க இருந்து வேணாலும் வருவோங்க. இல்ல மேம், ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அட்ரஸ். நாங்க எதுக்கு சொல்லணும்? நாங்க பக்கத்துல இருப்போம், தூரத்துல கூட இருப்போம். அதே மாதிரி நான் எதுக்கு சொல்லணும் உன்கிட்ட? எதுக்கு கேக்குறீங்க? வேணானா மூடி போறேன். அப்படியா? அப்ப நீ மூடிடு வை ஃபர்ஸ்ட். வந்தா நீ தான ஃபோன் பண்ண, நானா ஃபோன் பண்ணிட்டு போ. நானா ஃபோன் பண்ணிட்டு எந்த ஸ்டேட்ல இருக்கீங்க? ஆடியோ முழுக்க கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ ஏமாத்துற கும்பல் இன்னுமே நிறைய இடத்துல நம்ம சுற்றி இருக்க இடத்துலே நிறைய பேர் வந்து இருக்காங்க. ரொம்ப வந்து பார்க்கவே ரொம்ப ஷாக்காக இருக்குது, ரொம்ப பதட்டமான நிலைமையில தான் இருக்குது. கீபேட் மொபைல்லேருந்து நம்ம டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு அப்டேட் ஆகியிருந்தாலுமே, டெக்னாலஜி அப்டேட் ஆக ஆக அதுக்கு ஈக்குவலாக இவங்களுடைய வளர்ச்சியும் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இதனால் வந்து மக்களுக்கு நிறைய விதத்தில் வந்து பாதிப்பு, அவங்களுடைய பண கஷ்டமாக இருக்கட்டும். இந்த போட்டியான உலகத்தில் வந்து நம்மளால் பணத்தை வந்து சம்பாதிக்கிறதே மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி ஒரு திருட்டு கும்பல் இருக்கிறதுனால நம்ம சம்பாதிச்ச பணத்தை கூட நம்ம கையில் வந்து வச்சுக்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் அதிகமாக முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டும் என்னோடய ஃப்ரெண்டோட அம்மாவும் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு நடந்த பிரச்சனை இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது, உங்கள் சேனல் மூலிமா எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நீங்கள் நினைக்கலாம் அவங்களுக்கு நடந்துருச்சு, எனக்கு இது நடக்குமா நடக்காதா, நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கும் நாளைக்கு நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் போல்டாக இருக்க பழகுங்க. ஏன் இது சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அன்னோன் கால்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கேட்கும்போது முதல்ல ஏற்படுற ஒரு பதட்டம், ஏன் நாளைக்கு வந்து நம்மளுடைய ஃபோன் ஏதாவது பண்ணிடுவாங்க, இல்லை நம்மளுடைய நம்பரை வச்சு ஏதாவது வந்து தேவையில்லாமல் பேசுவாங்க, நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்களோன்னு உங்களுக்கு ரொம்ப பெரிய பயம் இருக்கும். முதல்ல அந்த பயத்தை வந்து உடச்சிடுங்க. ஏடிஎம் கார்டு, உங்களுடைய பணம் எல்லாமே வந்து உங்களுடைய விஷயம். ஸோ யார் உங்களுடைய பர்சனல் இன்ஃபோ எதுவாக இருந்தாலும் ஃபோனில் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அண்டு மெசேஜ் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே கூட நீங்கள் ஷேர் பண்ணாலும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. டைரெக்டாகவே அவங்கக்கிட்ட போய் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாலேயோ இல்லை வந்து உங்களுடைய பர்சனல் மெசேஜஸ்லையோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தேவையில்லாமல் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க. வேறு யாரும் கேட்டாலும் தயவு செஞ்சு போல்டாக பேசுங்க. உங்களுடைய பணம், உங்களுடைய கார்டு, உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து உங்களுடைய நியர்பையில் இருக்கக்கூடிய பேங்க்கில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ஆடியோவில் கேட்டிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து ஃபோனில் முடிச்சுக்கிட்டா வந்து இந்த விஷயம் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்களாம், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து 10,000 ஆகும் அப்படிலாம் சொல்லி பயம் கொடுத்துவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சுத்தமாக கண்டுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு முழு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் எல்லா பேங்க்லேயும் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் டைரெக்டாக போய் அவங்களோட பிரான்ச்சிலேயே நீங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள், ஃபேஸ் பண்ணி பழகுங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப போட்டியான உலகம்தான், நீங்கள் தான் போல்டாக ஃபேஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்கள் லைஃப்பில் வரலாம், வராமலும் இருக்கலாம். இருந்தாலுமே நீங்கள் வந்து நல்ல ஒரு போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அப்புறம் அன்னோன் மெசேஜஸ் இந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு. நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து யார் யார் எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க, நிறைய இடத்துலேருந்து நிறைய வெப்சைட்ஸ்லேருந்துலாம் எப்படி வந்து நமக்கு அந்த விஷயமே வருதுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா எனக்கே ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஒரு 10 to 15 மாதிரி இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து நிறைய வரும். எக்ஸாம்பிள் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அந்த நேம்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. இருந்தாலும் நிறைய நம்பர்லேருந்து இந்த மாதிரி ஒரு 500 உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு 5 lakh ப்ரைஸ் கிடச்சிருக்கு, நீங்கள் ஆனந்த் தானே, உங்களோட நேம் இதானே, நீங்கள் இந்த இதானே யூஸ் பண்ணுறீங்கன்னு நம்மளுடைய டீட்டெயில்ஸ் அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து கேதர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு விஷயங்களை பர்சனலாக வச்சுக்கிட்டாலுமே நம்மளையும் மீறி நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் போய்கிட்டே தான் இருக்குது.
அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நமக்கு தெரியாமலே நிறைய விஷயம் நடக்கும்போது, நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சே வரும்போது நம்ம அதை ஃபேஸ் பண்ணி பழகணும். யாரும் பயந்துக்காதீங்க, அதுவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நியர்பையில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணலனாலும் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமாவது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது நடந்ததுனால தான் நான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காவது இந்த விஷயத்தை பற்றி நீங்களாகவே சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட எல்லோரும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்களை நான் வந்து உங்களை சந்திக்கிறேன், என் வீடியோ முடிச்சுக்கிறேன். This is signing on BAK. This is Krishan Kanavagal. Thank you and bye bye friends.